ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னா, மனுஷங்களை மாதிரியே அப்படியே பேசக்கூடிய ஒரு அஞ்சு பறவைகளை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த அஞ்சு பறவைங்க மட்டும் இல்லாம போனஸா கடைசியா ஒரு விஷயம் வேற வச்சிருக்கேன். அதை நீங்க கொஞ்சம் கூட எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க, அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்படியே நம்ம சேனலுக்கு இப்பதான் நீங்க புதுசா வரீங்க அப்படின்னா, இந்த சேனலில் பறவைங்களை பற்றி நிறைய விஷயம் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட லிஸ்ட்டில் அஞ்சாவது இடத்துல இருக்கிறது நம்ம இந்தியாவை சேர்ந்த இந்தியன் ரிங்நெக் தான். அது இந்தியன் ரிங்நெக்னால் வேறு எதுவும் கிடையாது, பச்சைக்கிளி தான். இது வந்து 250 வேர்ட்ஸ் வரைக்கும் பேசும். இதோட அழகான குரலில் அப்படியே பேசிக்கிட்டு இருக்கிறத நம்ம வந்து கேட்டுக்கிட்டே இருக்கலாம். ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்தியாவில் வந்து இதை பேன் பண்ணிட்டாங்க, ஆனால் ஃபாரினில் இன்னும் வளர்த்திக்கிட்டு தான் இருக்காங்க. இதோட இனிமையான குரலில் பேசுகிறத இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு வாங்க. நம்ம லிஸ்ட்டில் நாலாவது இடத்துல இருக்கிறது எக்லெக்டஸ் பேரட். இது வந்து ஒரு கிளி வகையை சார்ந்தது. இதை வந்து சாலமோன் தீவுகள்லையும் நியூகைனா மற்றும் அதை சுற்றி இருக்கிற தீவுகளில் வந்து அதிகமாக காணப்படுது. இது வந்து 250 வேர்ட்ஸ்லேருந்து அதுக்கு மேலேயே பேசக்கூடியது. இது வந்து ஒரு பாட்டை ஃபுல்லாக பாடக்கூடிய திறமை வாய்ந்த கிளியாகவும். இதோட வாய்ஸை வந்து இப்போ கேட்டுக்கிட்டு வாங்க, எப்படி பேசுதுன்னு பாருங்கள். நம்ம லிஸ்ட்டில் மூணாவது இடத்துல இருக்கிறது வந்து நம்ம நாட்டை சேர்ந்தால் மைனா தான். மைனா வந்து மனுஷங்களை மாதிரி அப்படியே பேசும். மனுஷங்களை மாதிரி மட்டும் கிடையாது, யா எந்த சவுண்டு கேட்டுச்சுன்னா அதை அப்படியே மிமிக்ரி பண்ணும், சூப்பராக இருக்கும். அப்புறம் நம்மளால் டிஃப்ரென்ஸ் வந்து கண்டே பிடிக்க முடியாது. அதுவும் அதோட வாய்ஸில் கேட்குறக்கு வந்து அவ்வளோ அருமையாக இருக்கும். ஆனால் இதை இந்தியாவில் வந்து பேன் பண்ணிட்டாங்க. ஏன்னா இது நம்ம நாட்டை சேர்ந்ததுனால நம்ம நாட்டில் வந்து இதை வளர்க்க முடியாது. ஆனால் ஃபாரின்லாம் வளர்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. இதோட குரலில் வந்து இப்போ வந்து அதை பேசுகிறத வந்து கேட்டுக்கிட்டு வாங்க. நம்ம லிஸ்ட்டில் ரெண்டாவது இடத்துல இருக்கிறது வந்து அமேசான் பேரட் தான். இது வந்து அமேசான் காடுகளில் அதிகமாக காணப்படுது. பார்க்கறக்கு பச்சைக்கிளி மாதிரியே அழகாக இருக்கும். இது வந்து மனுஷங்கள மாதிரியவும் இல்லை மற்ற மிருகங்கள் மாதிரியவும் அப்படியே பேசக்கூடியது. இது வந்து 500 வேர்ட்ஸ்லேருந்து 700 வேர்ட்ஸ் வரை தாராளமாக பேசும். ஒரு ரெண்டு பாட்டு கூட தொடர்ந்து சூப்பராக அழகாக பாடும். அந்த அளவுக்கு இதுக்கு திறமை இருக்குது. இது பேசுகிறத இப்போ பாருங்கள். நம்ம லிஸ்ட்டில் ஃபஸ்ட் இடத்துல இருக்கிறது வந்து ஆப்பிரிக்கன் கிரே பேரட் தான். இது ஆப்பிரிக்கன் காங்கோ கிரே அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஆப்பிரிக்கன் நாடுகளில் வந்து நிறைய காணப்படுது. இது வந்து 1000 வேர்ட்ஸ் வரைக்கும் அழகாக பேசும். இது வந்து பல குரலில் பேசும், அதுவும் அப்படியே பேசும். இதுக்கு வந்து 7 வயசு பையனோட, அதாவது 7 வயசு குழந்தையோட அறிவு இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த பறவைகிட்ட நீங்கள் போய் சாப்பிட்டியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருப்பி சாப்பிட்டியான்னு சொல்லாமல் நான் சாப்பிட்டேன் அப்படின்னு பதில் சொல்கிற அளவுக்கு இதுக்கு வந்து அறிவு இருக்குது. இது எப்படி பேசுதுன்னு இப்போ பார்த்துக்கிட்டு வாங்க. இந்த அஞ்சு பறவைங்க மட்டும் இல்லாமல் போனஸாக ஒரு பறவை பற்றி சொல்கிறேன் அப்படின்னு நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன். அது வேறு எதுவும் கிடையாது, நம்ம எல்லார் வீட்லேயும் வளர்த்துற லவ் பேர்ட்ஸ் தான், அதாவது பட்ஜீஸ் தான். இது பேசுன்னு எனக்கு தெரியவே தெரியாது. நான் நெட்டில் வந்து சர்ச் பண்ணிகிட்டு இருந்தேன் இந்த வீடியோக்காக, அப்போ தான் பார்த்தேன். பார்த்து இது பேசுறதை கேட்டு ஷாக் ஆகிட்டேன். அதனால தான் இது போனஸாக போடலாம் அப்படின்னு முடிவு பண்ணேன். இது வந்து 1000 to 2000 வேர்ட்ஸ் வரைக்கும் பேசுவோமா, நம்ம வந்து ட்ரைனிங் கொடுத்தோம்னா. இது பேசுகிறத நீங்கள் பார்த்துட்டு வாங்க, ஷாக் ஆகிடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் போடுற வீடியோவில் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.